காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை, சுற்றி இருக்கிற அவனை பகைத்த ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத மூன்று காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது 26:15 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 15 வசனத்தை வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவிகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவனுக்கு அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருக்கிறார் என்கிறத இந்த ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, முதலாவதாக அவன் வந்து அந்த தேசத்துல குடியிருக்கிறான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. உடனே அவன் மேல பொறாமப்பட்ட அந்த நாட்டு ராஜா சொல்றாரு, நீ எங்களும் ரொம்ப பலத்தவனானாய், நீ எங்களை விட்டு போய்விடு. சரி பரவாயில்ல, நான் உங்களை விட்டு போயிடுறேன், நான் அந்நியன்தான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தன்னுடைய தகப்பனார் ஏற்கனவே தோண்டி தூர்த்து போட்ட அந்த துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறான். அப்ப அங்க அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப அவனுங்க அங்க சண்டைக்கு வர்றாங்க. இப்படியே ஈசாக்குடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒவ்வொரு முயற்சியை எடுக்கும் போதும் அவனுக்கு விரோதமாய் சண்டையிடாங்க, அவனுக்கு விரோதமா பிரச்சனை பண்ண வந்தாங்க. ஆனா ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு ஆள் பலம் இருக்குது, இவனுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், இவனுக்கு நல்ல வசதி வந்துருச்சு. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களை விட இவன் தான் இப்ப பெரிய ஆளா இருக்கான். ஆனா தன்னிடத்துல வல்லமை பராக்கிரமம் இருந்தும் ஆண்டவரே தான் கூட இருந்தும் அவங்கள்ட்ட என்ன பண்ணலைன்னா, அவங்க நெருக்கும் போது சண்டை போடவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத எதிரிங்க எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கும் போது இல்லை, நம்ம வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கும் போது அல்ல, நம்ம அமைதியா இருந்து ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க பண்ணும் போதுதான் எதிரிகள் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நீங்க ரொம்ப கவனமா இருங்க, உங்களை அவர்கள் சண்டைக்கு, அவர்களுக்கு அதுதான் வேலை, உங்களை சண்டைக்கு இழுப்பாங்க. நீ வாக்குவாதம் பண்ணவா, நீ பிரச்சனை பண்ணவா, அதுக்காக தான் அந்த முயற்சி. ஆனா ஈசாக்கு ஒன்றை நன்றாய் தெரிந்து கொண்டான், நீங்க என்னதான் என்ன வாக்குவாதம் பண்றதுக்கும் சண்டை பண்றதுக்கும் கூப்பிட்டானோ, நான் எதுக்கு மட்டும் வரமாட்டேன் அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு நான் வரமாட்டேன். நீங்க ரொம்ப ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். சில நேரங்களிலே நமக்கு விரோதமானவர்கள் நம்மை நஷ்டப்படுத்துவார்கள், நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய பலத்தை அந்த இடத்துல காமிச்சிடக்கூடாது. எனக்கு ஆள் இல்லையா, எனக்கு ஆள் இல்லையா, எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா, எனக்கு சப்போர்ட்டிங் நிறைய பேர் இருக்காங்க, நான் அமைதியெல்லாம் போக மாட்டேன். நம்ம நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்க கூட சண்டைக்கு போறோம், அவங்க கூட வாக்குவாதம் போறோம். இல்லவே இல்லை, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார் என்றால் கர்த்தர் ஒருவரே யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ ஈசா கூட கர்த்தர் இருக்கிறத கண்டிப்பா இவனோட ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நாங்கள் சண்டைக்கு இழுத்து கூட இவன் வரவே இல்லையே, இத்தனை பிரச்சனை பண்ணியும் அவன் வரவே இல்லையே, இவ்வளவு வாக்குவாதம் பண்றோம் வரவே இல்லையே. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிற மனுஷன்தான் சண்டை நம்ம போட்டா கூட அமைதியா போக முடியும்னு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். ஆமேன் சொல்லுங்கள். அந்த வாக்குவாதத்தை விட்டுருங்க, அந்த சண்டையை விட்டுருங்க, அவர்களுக்கு விரோதமாக போகிறத விட்டுருங்க. நான் நம்புகிறேன், நமக்காக தேவனே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போது நம்பர் ஒன், முதலாவதாக நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத எதிரிகள் எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன தான் டார்ச்சர் பண்ணினாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அமைதியாக இருக்க போகிறேன், நான் அமைதியாக இருக்க போகிறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பாச, நான் எப்படி விட்டுட்டு இருக்கிறது, நான் விட்டுட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அவன் ஈசாக்கு அவர்களிடத்துல சண்டை போடுகிறத நிறுத்த நிறுத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரஷர் கொடுத்தாங்க. ஏசைக்கில் அமைதியா போயிட்டான், உடனே சித்னாவுக்கு வந்துட்டாங்க பாருங்களேன். அப்படியே நீங்க இந்த அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடை செஞ்சார். அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்களோ இல்லையோ, அப்போ
டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏசேக்கு சித்தனான் நம்ம ரெண்டு தான் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தோன்றுனா பல துறவுகளை அவன் தோன்றுனான், எல்லாத்தையுமே அவங்க மூடி போட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்ணலைன்னா, சண்டை பண்றதும் வாக்குவாதம் பண்றதும் பிரச்சனை பண்றதும் ஏன் வேலை இல்லை, அது யார் வேலைன்னா அது கர்த்தர் வேலை. ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த வேலைக்கு நான் இனி போவது இல்லை, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படி போனா. ஆனா நான் அமைதியா இருந்தா எனக்காக கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், எனக்காக ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க ஆண்டவரே, நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, நான் மௌனமா இருக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உங்க சமூகத்துல கொடுத்துட்டு தகப்பனே நான் வழக்காடாதபடி நீர் வழக்காட கொடுத்துட்டு நான் அமைதியா இருக்க அப்பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறதை சகல பேரும் கண்டுகொள்ளுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நேற்றைய தினத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன். அப்போ அவர் ரொம்ப அழகாக ஒரு சாட்சி சொன்னார். வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வசதியாய் வாழ்ந்த ஒரு பையன், ஆனால் இந்த காலேஜில் இங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு இப்போவும் இருக்குது போல, இப்போவும் அந்த பிள்ளை. அப்போது இவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களாம், இவனுக்கு எதிர்த்து எதுவுமே பேச முடியலை. ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அப்போது சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டு சொன்னாங்களாம், இவனோட இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம இப்படியே விட்டால் ரொம்ப இது பண்ணோம். உடனே இவன் சொன்னனா, இல்லை அமைதியாக இருப்போம், கடவுளே நமக்காக செய்வார். உடனே சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் சொன்னாங்களாமா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் இல்லை, நீ இப்படியே இவங்களுக்கு அடிமையாகவே வேலை செய்ய போகிற அப்படின்னு இவனை ரொம்ப கிண்டல் பண்ணி ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சு. அந்த பசங்க ரேங்கிங் பண்ணும்போது ஒரு பையனை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுடைய தகப்பனார் வந்து அரசியலில் இருந்திருக்கார், அது அவங்களுக்கு தெரியல. அந்த பையன் உடனே நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா 11 மணிக்கு பெரிய பெரிய ஆட்களோட காலேஜுக்கு வந்துட்டார். இவனுக்கு அந்த நல்ல காய்ச்சல், இவன் காய்ச்சல் வந்து ரொம்ப ஃபீவராக இருக்கிறனால ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே தண்டிக்கப்படும் போது இந்த பையனை மட்டும் கத்தர் அழகாக சேவ் பண்ணி இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எல்லா டீச்சர்ஸ் மட்டும் ஒரு நல்ல பேர். அப்போது அந்த காய்ச்சல் வந்தது கூட அவன் சொன்னான், ஆண்டவர் என்னை பர்சனலாக என்னை இந்த ரூமில் உட்கார வைக்கணுன்றக்காகவே கத்தர் காய்ச்சலை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அமைதியாக இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் வழக்காடுவார், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் என்னவாக இருக்கணும்னா, ஆண்டவரத்தில் கேட்கணும், எனக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனுடைய அடையாளமே என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாக போகிறது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் அமைதியாக போகிறது தான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய அடையாளம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீங்க அமைதியா போறது தான் ஆண்டவர். உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, நீங்க வந்து தாழ்ந்து போக போக தலையில மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி அரைக்க கத்தர் விட மாட்டார். எத்தனை நாள் அரைப்பாங்க மிளகா, ரொம்ப நாளெல்லாம் அரைக்க மாட்டாரு. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு, எதிரிதான் பலவீனப்பட்டு போவானே தவிர கர்த்தர் நம்மை சத்துருக்கும் முன்பாக பலப்படுத்தி கொண்டே போவார். ஆமேன். அப்போது ஈசாக்கினுடைய பெரிய குணம் என்ன அப்படின்னா, சண்டைக்கு இழுக்கிறாங்க, பிரச்சனைக்கு இழுக்கிறாங்க, வாக்குவாதத்துக்கு இழுக்கிறாங்க, வா வான்றாங்க, நான் வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேப்பா, எனக்கு இந்த வேலை இல்லை, எனக்கு இந்த வேலை இல்லை. அவங்க எல்லாரும் ஓய்ந்து போவார்கள். ஆமோதிக்கிறீர்களா? நான் இந்த ஊழியத்தில் ரொம்ப பெரிய வெற்றியை நான் பார்க்கும்போது, இன்றைக்கி இந்த ஊழியம் ரத்தினபுரியில் நடக்கும்போது நான் நினைக்கிறேன், இன்றைக்கி 2005 ஆரம்பித்து இத்தனை வருடம் தாண்டினது. உண்மையிலே ஒரு 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 பிரதர் வந்து சென்னையிலேருந்து வர்றாரு, ஒரு கால்டாக்ஸ்காரர் அந்த அவரை கொண்டு போய் நம்ம சர்ச்சு முன்னாடி வாசல் முன்னாடி இறக்கி விடுறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த ஏரியாவுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க அப்படின்னாரம்மா. அவர் வந்து சொல்கிறார், பாச சென்னையிலேருந்து வந்து முதல் உங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட வார்த்தையே இந்த ஏரியாவுக்காக வர்றீங்கன்னு சொன்னார். அப்போ வந்து அவங்க ஏதோ கேள்விப்பட்டிருக்காங்க போல, அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருந்த, எத்தனை வாக்குவாதங்கள், எத்தனை சண்டைகள், டெய்லி ஒரு பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்க. ஆனால் யார்கிட்டையும் நம்ம பிரச்சனைக்கு போகவே இல்லை. இன்று பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அடங்கிட்டாங்க, யாருமே இல்லைங்க, யாருமே இல்லைங்க, வாக்குவாதம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துறேன். நான் இந்த ஜபத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆண்டவர் ஈசா கூட இருந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பொறுத்து போகிறத கர்த்தர் பார்க்கிறார், நீங்கள் தாழ்ந்து போகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே உங்களை அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மனிதர்கள் வந்து ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத நீங்கள் 16-17 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து புறப்பட்டு 26-17
கேராறு பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் தூர்த்து போட்டவைகளுமாகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவர்களுக்கு பெயரிட்டான். இப்போ நீங்க 20வது வசனம், கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பரோடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயர். பின்பு அவையிடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு தொடர்ந்து நெருக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஆனா இவன் என்ன பண்ணல அப்படின்னா சோர்ந்து போகவே இல்லை. நம்பர் 1, முதலாவது இவனுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்கும் போது இவன் சண்டைக்கு போகல. நம்பர் 2, இரண்டாவது இவ்வளவு சோதனைகளை அவனுக்கு கொடுத்தும் வேதம் சொல்கிறது ஈசாக்கு தன்னுடைய ஓட்டத்துல சோர்ந்து போகவே இல்லை. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பாக்குறாங்க அப்படின்னா இவனுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவன் சோர்ந்து போகவே இல்லையே, இவன் மனசு விடவே இல்லையே, இவன் கவலைப்படவே இல்லையே, நம்ம இவ்வளவு டார்ச்சர் பண்றோம்னு இவன் ஒதுங்கி ஒரு இடத்துல போய் செய்யாம விட்டுறலாம் அப்படின்னு அவ்வளவுதான் படுக்கலையே, இவன் செஞ்சுட்டே தானே இருக்கிறான். நம்ம எத்தனைதான் வாசலை அடைச்சாலும் இவன் ஒரு புதிய வாசலை திறந்து கொண்டு ஓடிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க சோர்ந்து போய் படுக்க கூடாது. நீங்க பிரயாசம் எடுத்துட்டே இருக்கணும், நீங்க ஓடிட்டே இருக்கணும், நீங்க செயல்பட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகிறார். மனிதர்கள் 1000 தடைகளை நமக்கு கொண்டு வரட்டும், ஆனால் அந்த தடைகளில் இருந்தெல்லாம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரங்களிலே அப்படிதான் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நமக்கு அப்படிதான் நம்மளை சோர்ந்து போக பண்ணுவாங்க, நம்முடைய இருதயத்தை வந்து உடைச்சிருவாங்க. அவ்வளோதான், எப்படியாவது இவனை உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தடுத்துடலாம், இவனுக்கு இப்படி ஒரு ப்ரெஷரை கொடுத்துடலாம், இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துடலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். என்னை அழைத்தவர் பெரியவர். எத்தனை தடைக்கற்களை வைத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி தாண்டி முன்னேறுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளா விடவில்லையே. சொல்லு, தடைகளை உடைத்தீரையா, தள்ளா விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி மறவாமல் நீனை திரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் நன்றி. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றத அந்நியர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாததை வச்சு அவங்க எதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவனோட ஏதோ ஒரு பலன் இருக்கு அப்படின்றத
கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அவர்கள் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நெருக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்குங்க, கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்க போகிறாரு. வேதத்தில் நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள், யாருக்கெல்லாம் நெருக்கம் வந்துச்சோ எல்லாருக்கும் நெருக்கம் முடிஞ்சு என்னதான் வந்திருக்குது சொல்லுங்கள், விசாலம்தான் வந்திருக்குது. அவங்க பாடு முடிந்த உடனே விசாலம்தான் வந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அந்த நாட்டினுடைய ராஜா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி இவங்களுக்கு குழந்தையே பிறக்கக்கூடாது, எல்லா ஆண் குழந்தைகளும் நயல் நதியில் போடுங்க அப்படின்னு நிறைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 70 பேராக போனாங்க. வேதம் சொல்லுது அந்த ஊரை விட்டு திரும்பி வரும்போது 20 லட்சத்திற்கும் அதிகமான பேரோட திரும்பி வந்தாங்களாம். இத்தனைக்கும் சாப்பாடு இல்லை, இத்தனைக்கும் வேலை பழு, குழந்தைகளுக்கு சரியான ஆகாரம் இல்லை, எந்த வசதியுமே அவங்களுக்கு இல்லை. அவங்க பார்த்ததெல்லாம் கஷ்டம், வேதனை, பாடுகள், வேலை, சாப்பாடு இல்லை, எல்லா தீமையை தான் பார்த்தாங்க. ஆனால் வெளியே வரும்போது சிறு கூட்டமாய் போனவங்க பெரிய கூட்டமாக வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சோர்ந்து போகவே மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை நெருக்கிட்டே இருக்கலாம். நீ அந்த இடத்துலேருந்து போகணும், நீ அந்த இடத்துலேருந்து துரத்தப்படணும். இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவிலேருந்து உங்களை துரத்துறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிறதற்கு உங்களுக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர், பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை சோர்ந்து மட்டும் போகாதீங்க, சோர்ந்து மட்டும் போகாதீங்க. எத்தனை உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் தைரியமாக முன்னேறிட்டே இருங்க. ஒரு வாசலை அடையும் போது இன்னொரு வாசலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இன்னொரு வாசலை அடைக்கும் போது இன்னொன்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புகிறேன், அவங்க எத்தனை வாசலை அடைக்க முடியும், அவங்க 7 வாசலை அடைச்சாலும் நமக்காக 8வது 1 கர்த்தர் திறப்பார், நமக்கு அடுத்து 1 கர்த்தர் திறப்பார். ஓ ஹாலேலூயா, அவர்கள் நின்று போவார்கள், நம்ம நிற்கவே மாட்டோம். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சாட்சி உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அந்த 2005 அந்த சர்ச்சை ஃபஸ்ட் வீக் அந்த சர்ச்சை கட்டி ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கரில் வந்து சவுண்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிட்டாங்க. 3 ஆராதனையில் எதுவுமே என்னால் பேச முடியல, ஜனங்களுக்கும் எதுவுமே கேட்க முடியல, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுருச்சு. ஆனால் 3வது அந்த ஆராதனை பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு வைராக்கியம், ஒரு வார்த்தை வருது. அப்போ அன்றைக்கி அந்த ஆராதனை முடியும் போது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், இந்த சத்தம் நிற்கும், இந்த சத்தம் நிற்காது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் 3 வாரத்தோடே நின்றுச்சுங்க. அடுத்த வாரத்தில் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம்னு வெளியே போயிட்டாங்க, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கல்யாணம்னு வெளியே போயிட்டாங்க. இப்படியே வெளியே போய் அவங்க ஸ்பீக்கரில் பாட்டு போடுறதே விட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்த சத்தம் இன்னைக்கு வரைக்கும் தோணிச்சுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரிடத்தில் ஒரு கிருபையை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஈசாக்கை மாதிரி எத்தனை அடித்தாலும் நான் தாங்கணும், ஆண்டவரே எத்தனை துரத்தினாலும் நான் தாங்கணும். அவங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அந்த நாட்டினுடைய ராஜாவே அவருக்கு எதிரியாக நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். தோண்ட தோண்ட மூடிட்டே இருக்கிறாங்க, வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னடா இவன், என்ன தான் பண்ணாலும் இவன் விடமாட்டானா? இல்லை இல்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியும், ஏசேக்க மூடலாம், சித்தனாவும் மூடலாம், ஆனால் ரகபோத்தில் நீ எனக்கு விரோதமாக வரவே முடியாது. சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏசேக்கில் வாக்குவாதம் பண்ணினாங்க, சித்தனாவில் வாக்குவாதம் பண்ணினாங்க, வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தருவார். அந்த ரகபோத்தில் உங்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை, அந்த ரகபோத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார் ஒருவரும் இல்லை, அந்த ரகபோத்தில் நீங்கள் தான் பெரிய ஆள், கர்த்தர் உங்களை தான் பெரிய ஆளாக வைப்பார், நீங்கள் தான் அங்கே ராஜா, அங்கே உங்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. அங்கே நீங்கள் போடுறது தான் ரூல்ஸ், நீங்கள் போடுறது தான் சட்டம், அங்கே கர்த்தர் உங்களை எல்லார் மேலேயும் தலையை நிமிர பண்ணுவார், கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தரிடத்தில் எல்லாரும் கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு நான் முன்னேறக்கூடிய பலனை தாருங்க. எத்தனை அவங்க அடித்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான், நம்ம உருவாகிறதற்காக தான். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், என்ன பண்ணினாலும் உங்கள் தரிசனத்தை நிறுத்த மட்டும் கூடாது சொல்லுங்கள், என்ன பண்ணினாலும் உங்கள் தரிசனத்தை நிறுத்த மட்டும் கூடாது. ஆமேன். ஒரு ஊழியக்காரரை கடந்த நாட்களிலே சந்தித்தேன், அவருடைய சர்ச்சு வந்து 16வது இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்களாம். 16 இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க, 16வது இடமா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் 1 மாதம் 2 மாதம் தான் இருக்க வைப்பாங்களாமா. இப்போ லாஸ்ட்டாக 16வது இடத்துக்கு வந்திருக்கிறான் பாஸ்டர். எப்படி பாஸ்டர் 16வது இடம் சோர்ந்தே போகலையா? 16 இடத்துலையும் வாடகை கொடுக்கறதுக்கு கர்த்தர் தான் காசு கொடுத்தாரு. 16 இடத்துலையும் அந்த பில்டிங்கை அவர் பணத்தில் தான் செலவு பண்ணோம். நம்ம ஏன் பாஸ்டர் கவலைப்படணும்? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், 16வது இடத்துல
ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு 25 சென்டி இடத்தை சொந்தமாக சர்ச்சுக்குனே கொடுத்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு ரகபோத்து, அதுதான் உங்களுக்கு ரகபோத்து. அவ்வளோதான், இனி வந்து அந்த இடத்துல கத்தர் உறுதியான இடத்துல கொண்டு போய் வச்சிருவார். அப்போது நிறைய இடத்துலேருந்து நம்மளை துரத்துவாங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க தரிசனத்தை விடவே கூடாது. நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கத்தர் காண்பிப்போம். ஆமென். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பேர் எங்கள் ஓட்டத்தை தடை பண்ண நினச்சாலும், எங்கள் காலை கட்டி போடணும்னு நினச்சாலும், ஆண்டவரே எங்கள் தரிசனத்தை நாங்கள் இழந்துடவே கூடாது. சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை நான் நிறுத்திடவே கூடாது. வலதுபுறமும் இடதுபுறமும் நாங்கள் சாயவே கூடாது. எங்கள் கண்கள் உங்களை மட்டும்தான் பார்க்கணும். எத்தனை தடை, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தை வந்தாலும் எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் நிறுத்தக்கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எஸ், ஒரு பெரிய வெற்றி அடைகிற வரைக்கும், எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். அந்த ஓட்டம் எத்தனை மனிதர்கள் தடை செய்தாலும் எல்லாத்தையும் முறியடித்து ஓடக்கூடிய ஒரு பலன். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. தாங்கக்கூடிய பலன், சோர்ந்து போகாத ஒரு இருதயம். இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பிள்ளைங்க அவங்களை திரும்ப திரும்ப துரத்திட்டே இருக்கிறாங்கப்பா. இந்த இடத்துல கூடாரம் போட்டு சமாதானமாக இருக்கலான்னா அந்த இடத்துலையும் அவங்கள இருக்க விடலப்பா. இந்த இடம் எனக்கு சமாதானமாக கிடைச்சிருச்சு, இனி என்ன எங்க யாருமே இந்த இடத்துலேருந்து துரத்த மாட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர்ப்பா. அவங்க மனசே உடஞ்சி போகிற அளவுக்கு பிரச்சனை. நான் எங்கே போனாலும் என்னை நிம்மதியாக விட மாட்டாங்களா, எங்க போனாலும் நான் நிம்மதியா இருக்க முடியாதா அப்படின்ற அங்கலாய் போட இருதயம், எந்த இருதயம் இருந்தாலும் இந்த செய்தி நேரத்தில் அவங்களுக்காக நான் திறப்புல நிக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்கிறதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு தைரியமான இருதயம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வருவதாக. இப்பொழுது அந்த தைரியத்தை கர்த்தர் தருவீராக, தருவீராகப்பா. நீங்க தருகிறதற்காய் நன்றி. ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 29வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 26 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஈசாக்கோட இருக்கிறார் என்கிறத அவங்க அறிஞ்சு கொள்றதற்கு நம்பர் ஒன், முதலாவதாக ஆண்டவர் ஆண்டவர் அவனோட இருக்கிறாங்க அப்படின்றத எப்படி அறிஞ்சு கொண்டாங்கன்னா, அவன் வந்து சண்டைக்கே வராம அமைதியா போறதுனால அறிந்து கொண்டார்கள். நம்பர் டூ, ரெண்டாவது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்கிறதை எப்படி அறிந்து கொண்டாங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் அவன் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறான், அவனுடைய ஓட்டத்தை நிறுத்தவே முடியல, சோ அவனோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு அறிஞ்சு கொண்டாங்க. நம்பர் த்ரீ, மூன்றாவதாக 29வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறத கண்டுகொள்கிற காலம் சீக்கிரமா வரப்போகுது. எப்ப தெரியுமா? தேவன் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நம்புகிறீங்களா இல்லையா? ஆண்டவர் உங்களை தலையை உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், உங்கள் எதிரிக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஒரு பெரிய செழிப்பை 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 ஹல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை பிளஸ் பண்ணி இப்ப சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இதை நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே நடந்தது மாதிரியே ஃபீல் பண்றேன் பாருங்களேன், அப்படியே நடந்தது மாதிரியே ஃபீல் பண்றேன். இப்போ ஆண்டவர் அந்த பாதையில தான் கூட்டிட்டு போற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒரு காலத்துல எதிர்த்தவங்க, பகைச்சவங்க, வெறுத்தவங்க, அவமானமா பேசினவங்க, இப்போ ஆண்டவர் ஜனங்களால நிரப்புறத பார்த்து பார்த்து கர்த்தர் இவங்களோட இருக்கிறார் அப்படின்றத கண்டுகொள்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஜபத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்க போகிறது. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் பிளஸ் பண்ண போறாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் கனப்படுத்த போறாரு, உங்களுக்கு இடத்தை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்த போறாரு, உங்களுக்கு நல்ல சொத்துக்களை கொடுத்து கனப்படுத்த போறாரு, உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து
கனப்படுத்த போறாரு. நீங்க கையிட்டு செய்யறத 100 மடங்கு கத்தர் ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த போறாரு. நீங்க போகும்போதும் வரும்போதும் பெரிய மதிப்பையும் மரியாதையும் கத்தர் கொடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க நல்ல பிளஸ்ஸிங்கா கத்தர் ஆசீர்வாதமா. இந்த 21 நாள் ஜபமே அதுக்காகத்தான். கத்தர் சொல்றாரு, நான் இந்த ஜபத்தை கேட்டேன், இந்த ஜபத்தை நான் அங்கீகரிக்கிறேன். இவ்வளவு காலையில கூட இத்தனை பேர் கத்தரை தேடி வர்றீங்களே, சத்துருக்கு முன்னாடி கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம இருப்பார். இத்தனை பேர் இதை நேரம் எடுத்து அதை கேட்டு அதை விசுவாசிக்கிறீங்களே, கத்தரை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? நிச்சயமா சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் கத்தர் உங்களோட இருக்கிறத காண்பார்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய பிளஸ்ஸிங்கை பார்த்து இயேசு உங்களோட இருக்கிறதை காண்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே, நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே, நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே. நீ ஒன்றும் இல்லாம எல்லாம் இருந்த, நீ ஒன்றும் இல்லாம எல்லாம் இருந்த, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லுவோம், இயேசு என்னை ஆசீர்வதித்தார், கத்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம எழுப்பி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ, நிச்சயமாய் கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், உன்னை துரத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை காண போகிறார்கள். ஆண்டவர் உன் கூட இருக்கிறத காண போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும். உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக நிரூபிக்க போகிறார். என் பிள்ளையோட நான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க போகிறார். நம்புறவங்க இந்த வார்த்தையை ஒரு 10 டைம் அதை அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமா என் கூட இருக்கிறார் என்கிறதை காண போகிறார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்க வீட்டில் ஒரு நல்ல திருமண காரியம் நடக்கும், அந்த காரியத்திற்கு சொந்தக்காரர்கள் வருவார்கள், அது ரொம்ப கிராண்டா நடக்கும், அது ரொம்ப சந்தோஷமா நடக்கும். அப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் இல்லைனா இவ்வளவு நேர்த்தியா நடந்திருக்காது, ஆண்டவர் உன் கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்று. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்து நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, சொல்லுவ சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் சொல்லுவ. ஓ சோர்ந்து போக மாட்டேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமே, ஆமே. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ. உங்களோட நாங்கள் சமாதானமா போக விரும்புகிறோம். உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்,
நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ஈசாக்கு முன்னாடி வந்து நின்னது வேற யாரும் கிடையாது. ஒரு நாள் பகைச்சவங்க, ஒரு நாள் வெறுத்தவங்க, ஒரு நாள் எங்களை விட்டு போயிரு அப்படின்னு துரத்தினவங்க, ஒரு நாள் அவன் கஷ்டப்பட்டு தோன்றின துறவை தூர்த்து போட்டவங்க, ஒரு நாள் இவனை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சவங்க, ஒரு நாள் இவன் எந்த வேலையும் செய்யாம இவன் பின்னிட்டு ஓடிடுவான் அப்படின்னு நினைச்சவங்க, அப்படி நினைச்சவங்க தான் ஒரு நாள் அவனை பார்த்து சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இதே பாதையில இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை கடந்து போகலாம். ஈசாக்குனுடைய அதே பாதை தான் பாஸ்டர். நான் எப்ப ஓடுவேன், நான் எப்ப சுவர்ந்து போவேன், நான் எப்ப என்னுடைய தரிசனத்தை விட்டுருவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படிதான் என்ன நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். எஸ், இவனை இனி இவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. நீ எங்களை விட்டு போய்விடு, போய்விடு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் ஈசாக்க கர்த்தர் அப்படி நிறுத்துவாரே ஆனால், ஈசாக்க நிறுத்துவாரே ஆனால், நான் தான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் சொந்தத்துக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். உன்னை துரத்தணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். நீ எழும்ப கூடாதுன்னு நினைச்ச ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அன்றைக்கு அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவனோட இருக்கிறது மனுஷ பலன் அல்ல, இவனோட கர்த்தர் இருக்கிறாரு, இந்த மனுஷியோட கர்த்தர் இருக்கிறாரு. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் கூட நீங்க இருக்கிறத எப்ப ஆண்டவரை நிரூபிக்க போறீங்க? நான் முன்னாடி தேடியும் இல்ல ஆண்டவரை, நான் பின்னாடி கிரியை செய்தும் நீங்க இல்ல ஆண்டவரை. நிறைய பேர் என்ன சுற்றி கேக்குறாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் எங்கே, நீ வைராக்கியம் பாராட்டின தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, இதே வார்த்தையை நீ ஆராதிச்ச கர்த்தர் எங்கே. ஆனா இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து முன்னேறுங்க. ஒரு நாள் வரும் உன் கூட இருக்கிற கர்த்தரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க கூட இருக்கிற தேவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப நாங்க ஆணித்தரமா நம்புறோம் உன் கூட கர்த்தர் இருக்கிற, கூட கர்த்தர் இருக்கிற. தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரனாய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன். இந்த இடத்துல கூடியிருக்கிற, இன்னும் ஆன்லைன்ல இந்த ஜபத்தில் அட்டன் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன். வேற ஒண்ணுமே வேணாம்ப்பா, எங்க பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துறத பார்த்து சுற்றி இருக்கிற நிறைய பேரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிற நாள் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு கூட அவங்க சொல்ல வேண்டாம் ஆண்டவரே, நீ ரொம்ப பெரிய வசதி ஆயிட்டான்னு கூட சொல்ல வேணாம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை வெறுக்கிறேன், எங்க பிள்ளைகளை ஒதுக்குறேன், எவ்வளவு அடிச்சாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்றேன். அவங்க எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என்னமோ உன் கூட ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணு இருக்குது, உனக்குள்ள ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணு இருக்குது, நாங்க அதை பார்த்துட்டோம் ஆண்டவரே. கர்த்தரே இவன் கூட இருக்கிறாரு, கர்த்தரே இவன் கூட இருக்கிறாரு, அந்த 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 சாட்சி என் பிள்ளைகள் சொல்லுவார்கள் ஆண்டவரே.